எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபம் ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக செலப்ரேஷன்லாம் இல்லை, நான் பண்ணதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் முதல்ல இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். பாப்பாவோட அவுட்ஃபிட்டே தான் சுச்சமும் கிளிப் பண்ணியிருப்பேன் வீட்டுக்கு வெளியே இருந்து. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு குறைஞ்சது 27 அகல் விளக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றணும். அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, அதுக்கு மேலே அதிகமாக நம்ம இஷ்டம்தான். ஸோ எங்களோட தெரு பார்த்திங்கன்னா எப்படி ஜொலிக்குது பாருங்கள். ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி நல்லா நிறைய விளக்கு ஏற்றுவாங்க, பட் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏற்றுவேன். ஒரு 50 விளக்குக்குள்ளே தான் ஏற்றுவேன், அதுக்கு மேலே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக 27 விளக்கு ஏற்றணும் அகல் விளக்கு. நெய்யில் ஊற்றி ஏற்றலாம், அப்படி இல்லாட்டின்னா நல்ல நெல்ல ஊற்றி ஏற்றலாம். ஸோ அது நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் லைட்டு போட்டிருக்கணும். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது எந்த ஒரு இடத்துலையும். ஸோ எல்லா இடத்துலையும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் சின்ன லைட்டாவது போட்டு விளக்கு ஏற்றிக்குவோங்க. ஸோ என்னோடய பூஜை கேபினெட் இப்படி தான். இன்னைக்கு டெக்கரேஷன் என்ஜினியர் சார் ஹாப்பி சொல்லு தீபம் வாழ்த்துக்கள். இனிய தீபம் இனிய தீபம் நல்வாழ்த்துக்கள். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் ஒரு மூடு வரணுன்றதுக்காக பாப்பாவுக்கு இப்படி ஒரு மேக்கப். ஸோ அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி விளக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு, கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 7:30-8 மணிக்குள்ளே நம்ம விளக்கு குளிர வைப்போம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம குளிர வச்சுட்டு நம்ம அந்த விளக்கை எடுத்த உடனேயே கையோடு ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டோம்னா நம்மளோட குழந்தைங்க அந்த எண்ணெயில் அங்கே இங்கேயும் தலைச்சி விட மாட்டாங்க, ப்ளஸ் வலிக்கு விலக மாட்டாங்க. தண்ணி பட்டால் பெரியவங்களே வலிக்கு விழுந்துருவாங்க. ஸோ அதனால் இது மாதிரி கையோடு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா மாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாச்சு ஃபேமிலியோடு. ஸோ ரொம்ப பட்டாசு இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு புஷ்பம் சங்கசக்கரம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து ஃபேமிலியோடு வெடிப்போம். ஸோ தம்பி டியூஷன் போயிட்டு வந்து வெடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, 8:00 மேலே ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய டே. இப்போ என்னுடைய அவுட்ஃபிட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன், ஏன்னா வந்து விளக்கெலாம் என்ன விட்டு மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பை லேட்.